தொழில் முனைவோர் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம கடலெண்ணெய் தயாரித்து விற்கிறது மூலமாக தினசரி 16,000 ரூபா வரைக்கும் வருமானம் ஈட்டுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். இந்த கடலெண்ணெய் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உணவுப் பொருட்கள் தயாரிக்கிறதுக்கு அதிக அளவு பயன்படுத்தப்படுறாங்க. இந்த உணவு தயாரிக்கிறதுக்கு பல எண்ணெய்கள் பயன்படுத்தினாலும் இந்த கடலெண்ணெய்ங்கிறது அப்படிங்கிறது எல்லா பக்கமே ரொம்பவுமே அதிக அளவுக்கு பயன்படுத்துகிற ஒரு எண்ணெய் அப்படின்னா உணவுப் பொருட்களுக்கு கடலெண்ணெய் தான். இதற்கான இந்த பிஸ்னஸ் செய்கிறதுக்கு நம்மளுக்கு 500 சதுரடி கொண்ட இடம் இருந்தாலே போதும், இந்த பிஸ்னஸ் வந்து தாராளமாக செய்யலாம். இந்த கடலெண்ணெய்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த க்ரோசரி ஷாப்பு, ஹோட்டல்ஸு, ரெஸ்டாரண்ட்ஸு, கேண்டீன்ஸு, இந்த மாதிரி ஃபுட் ப்ராசஸிங் யூனிட்ஸ், அதாவது மிக்சரு, ஸ்நாக்ஸு, இதெல்லாம் தயாரிப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட நிறையா படத்தில் வந்து நம்மளால் இதை வந்து சேல் பண்ண முடியும். இதற்கான மெஷினரிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விதைகளை சுத்தப்படுத்துகிற மிஷின், அடுத்தது பார்த்திங்கன்னா எண்ணெய் ஆட்டுற மிஷின், இன்னொன்று வந்து பாட்டில் ஃபில்லிங் மிஷின். நீங்கள் வந்து மேனுவலாக கூட பண்ணிக்கலாம். அதாவது நம்ம ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாக பண்ணுறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் பாட்டில் ஃபில்லிங் மிஷின் வச்சுட்டு அப்படின்னா நம்மளுக்கு ப்ரொடக்ஷன் வந்து ஈஸியாக வந்து அதிக அளவில் நம்மளால் பயன்படுத்த முடியும். இதுக்கான ரா மெட்டீரியல் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கான வேர்க்கடலை விதைகள் தான். இது வந்து நம்ம ஊரில் எல்லா பக்கமே கிடைக்கிது. இதோட பர் கேஜிக்கு வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட் அப்படின்னு எடுத்துகிட்டிங்க அப்படின்னா பர் கேஜி வந்து பார்த்திங்க அப்படின்னா வேர்க்கடலை வந்து 70 ரூபாய்க்கு கிடைக்கிது. ஒரு லிட்ரு தயாரிக்கிறோம் அப்படின்னா 2 கேஜி கடலெண்ணெய் கடலை வேர்க்கடலை போடுறோம் அப்படின்னா அதே மாதிரி நம்ம எண்ணெய் ஆட்ற காஸ்ட் பர் லிட்டருக்கு வந்து 20 ரூபீஸ் வந்து ஆகும். இபி எல்லா ஆள் குழி எல்லாமே சேர்த்து 20 ரூபா ஆகும். டோட்டல் காஸ்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா 160 ரூபாய் ஆகும். ஆனால் செல்லிங் ப்ரைஸ் வந்து மார்க்கெட்டில் 200 ரூபா வரைக்கும் வந்து கடலெண்ணெய் விற்கிறாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு நாளைக்கு வந்து 300 கேஜி இது பண்ணுறோம் அப்படின்னா 40 × 300 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 12,000 ரூபா வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் தரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கடலெண்ணெய் தயாரிப்பு பிஸ்னஸ் தான். ஓகே, இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கால் பண்ணி நீங்கள் வந்து மிஷினரிஸ் வாங்கி நம்ம கோயம்புத்தூர்லேயே கிடைக்குது. நன்றி, வணக்கம்.